We are in Cambodia. I get the SIM card. SIM card? Yeah, SIM card. So, SIM card. So, வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. Where to get exit and entry pass? Where to do? You go Let's go. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் டென்ட்டில் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி மேகசீனில் வச்சாச்சு. எவ்ரி திங் இஸ் செட். நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்போடியா கிராஸ் பண்ணுறோம். ஆமாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் 6:00 ஆகுது. இப்போ நான் கிளம்புனா தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சீக்கிரமாக போயிட்டு, ஏன்னா இங்கே போகிறது இன்னும் 2 hours ஆகும். அண்ட் ஏர்லி மார்னிங் எவ்வளோ சீக்கிரமாக போயிங்களோ அப்போ தான் லேண்ட் பார்டர்ஸ் கொஞ்சம் காலியாக இருக்கும், டக்கு நீங்கள் கிராஸ் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம கிளம்பலாம். இன்னும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறேங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஆல் போட்டுக்கோங்க. ஸோ ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வரும், டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சைக்கிளில் சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேங்க. இப்போ என்னோடய 4th கண்ட்ரி என்டர் ஆக போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு. இங்கே 23 kilometers இருக்குது பார்டருக்கு. மார்னிங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ரைட் பண்ணி. செம்ம ஃப்ரெஷ்ஷாக காற்று, கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு என்னன்னு தெரில. சில எனக்கே ஒரு டவுட் இருக்குது அந்த, ஏன்னா நம்ம ஊர்லேயும் வந்து மக்கள் வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபாரினரை அவங்க வீட்டு வாசலில் டென்ட்டு போட்டு தங்க விடுவாங்களா? பட் இங்கே அவங்க பண்ணாங்க. எனக்கு அது சர்ப்ரைசிங்காகவே இருந்தது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஹெசிடேட் பண்ணாலும் அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் இப்படி ட்ராவல் பண்ணுறேன்னு. ஒன்று அதுவும் பாஷையே புரியாமல் சைன் லாங்குவேஜ்லையும் இந்த டிரான்ஸ்லேட்டர் வேறு தப்பு தப்பாக சொல்லுது. பட் வி குட் மேனேஜ் எப்படியோ. ஸோ யா, நேற்று கதை. ஸோ வண்டர்ஃபுல்லாக முடிஞ்சது. டுடே ஃப்ரெஷ் டே. இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்துட்டோம். முன்னாடி இருக்குது பார்டர், வியட்நாம் பார்டர். முதல்ல வந்து வியட்நாம் வந்து எக்ஸிட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் அங்கே கம்போடியாவில் என்ட்ரி போடணும். I'm going to Cambodia. Yeah. You go Cambodia, you send money? You have Vietnam dong. Send Cambodia? No, I have Sinca. Dollars. Sinca. Where to get exit and entry pass? Yeah. Where to do? You go Tam, that's about. Yeah. Okay. 200 Vietnam dollar. 200 Vietnam dollar. Mm. For exit. So, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஸ்டாம்ப் அடிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே எக்ஸிட் வாங்கியாச்சு பாஸ்போர்ட்டில் இந்தியா. ஐ ஹேவ் மை சைக்கிள், கேன் ஐ கெட் சைக்கிள்? ஓகே. எக்ஸிட் செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வியட்நாம் விட்டு வெளில போகிறோம். இப்போ கம்போடியாவில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆப்பு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஏரியா. அதான் அந்த பக்கம் வியட்நாம் செக்கிங் முடிச்சுட்டு எக்ஸிட் முடிச்சுட்டு இது ஒரு 500 meters ஸ்ட்ரெச். அந்த சைடு வந்து உங்களுக்கு கம்போடியா செக் போஸ்ட் வந்துடும். அங்கே போய் என்ட்ரி போடுறது தான் பெரிய டாஸ்க்கே.
பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்கெயின்லாம் பண்ணுவாங்க, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் வீசா வாங்கி தரேன்ட்டு. ஸ்கேமில் எங்கேயும் மாட்டிக்காதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இமிக்ரேஷன் கார்டு ஃபில் பண்ணுங்க. ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்மும் இது வந்து இமிக்ரேஷன் கார்டு, ரெண்டு ஃபார்ம் ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணிட்டேன், உள்ளே போய் பார்ப்போம் என்ன கேட்குறேன்னு. ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க. டன், எவ்ரி திங் டன். கம்போடியாக்குள்ளே போகிறோம். வேர் வில் ஐ கெட் த சிம் கார்ட்? சிம் கார்ட், யா சிம் கார்ட். கோ மேபி 500 மீட்டர். யா 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 யா, தேங்க்யூ. யா எஸ் கம். ஸோ பார்டர் செக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இமிக்ரேஷன் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. வி ஆர் இன் கம்போடியா. ஸோ கம்போடியாவில் என்ட்ரு ஆகிட்டோம். டோட்டலாக அப்படியே வேறு ஃபீலு. ஃபோர்த் கண்ட்ரி அஃபீஷியலாக. ஏன்னா மியான்மருக்கு வந்துடும், உள்ளே சும்மா போயிட்டு வந்தோம் இல்லையா, அதை சேர்த்தானா இது ஃபிஃப்த் கண்ட்ரி. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து சிம் கார்டு வாங்கிட்டேன். உள்ளே வந்து நிறைய இது நடக்குது உள்ளே, அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கடை இருந்தது. இந்த கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு வாங்கினேன். இங்கே வந்து நார்மல் ரேட்டே இருந்தது, உள்ளே வந்து $10 சொன்னாங்க. இங்கே வந்து நான் ஒரே ஒரு $1 கொடுத்து சிம்மு வாங்கினேன், $1 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கரன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் கடையிலே மாற்றிட்டேன். ஒரு $5 மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் லோக்கல் கரன்சியாக. நார்மல் கடையில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க மணி எக்ஸ்சேஞ்ச், அங்கே போனோன்னா சர்வீஸ் சார்ஜ் அது இது போடுறாங்க. லோக்கல் கடையில் வந்து கேட்டோன்னா அவங்க அப்படியே ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க, என்ன அமௌண்ட்டோ அதை அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸோ உள்ளே என்ன நடந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே ஆக்சுவலாக கேமரா வந்து நாட் அலோட், அதனால நான் உள்ளே வீடியோஸ் எடுக்கல. நான் எக்ஸாக்டாக என்ன ஆச்சுன்னா, வியட்நாம்லேருந்து நான் எக்ஸிட் வாங்கும் போது நீங்கள் வந்து 200 வியட்நாம், மீன் 2 lakh வியட்நாம் டாங் வந்து பே பண்ணுவாங்க. அண்ட் அதே வந்து கம்போடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வரீங்கன்னா, நான் கேள்விப்பட்டது என்ன உள்ளே வரமோ செக் பண்ணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லஞ்சம் வாங்க, நிறைய கரப்டட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னாங்க. பட் நான் வந்து இவிசா தான் எடுத்தேன், கொண்டு போய் இவிசா காமிச்சேன். ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சுது. ஆனால் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, காலையிலேயே போயிடு, மார்னிங் போனேன்னா உனக்கு அந்த அளவுக்கு இருக்க டக்கு டக்குன்னு விட்டுருவாங்க காலையில் வரவங்கள. அப்படின்னா அதே மாதிரி நான் காலையிலேயே வந்துட்டேன். இப்போ எல்லா ப்ராசஸும் பக்காவாக முடிஞ்சு, சக் சக் சக்குன்னு முடிஞ்சது, அவ்வளோதான், வந்தாச்சு. இல்லை நான் எந்த லஞ்சமும் கொடுக்கல. இவிசா வந்து பார்த்தீங்கன்னா $36, அதை வந்து ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணிடலாம். Hey.
எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. கூகுள் ட்ரான்ஸ்லேட் பின் ஆன் பென் ஓகே அவங்க குடிச்ச கோல்ட் காஃபி வேற லெவல்ல இருந்தது. கண்டன்ஸ் மில்க்லாம் ஊற்றி அல்டிமேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பினாம்பென் போயிட்டுருக்கோம். பினாம்பென் இங்கேருந்து ஒரு 160 கிலோமீட்டர்ஸ். அதுதான் மெயின் சிட்டி, கேபிட்டல் ஆஃப் கம்போடியா. அங்கே போயிட்டு என்னென்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆளுங்க மாறிட்டாங்க, லாங்குவேஜ் மாறிடுச்சு, கண்ட்ரி மாறிடுச்சு. உள்ளே வந்தோடனே அப்படியே டோட்டல் டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து தெரியுது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா டென்ட் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே ஹைவே போகும். ஓரமாக இந்த இடம் ஃபுல்லாக காலியாக இருந்தது, பக்கத்தில் அங்கெல்லாம் வீடு இருக்குது. சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு இன்றைக்கி இங்கே டென்ட் போடுவோன்ட்டு இங்கே போட பிளான் பண்ணியாச்சு. பார்ப்போம் என்ன தான் நடந்துருப்போகுது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம டென்ட் போட்டிருக்கோம், இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட்டு. ஹோப்ஃபுல்லி எதுவுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். பார்ப்போம், இனிமேல் ரிஸ்க் எடுத்து வேறு லெவலில் ஃபன் பண்ணி போனால் தான் வந்து ட்ரிப்பே ஜாலியாக இருக்கும். எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி டென்ட்டு தனியாக வந்து போடணும். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் அந்த மாதிரியே போட்டு போட்டு பழகிட்டோம். அண்ட் இந்த ஊரில் எப்படின்னு கூட தெரியல. நேற்று போய் கேட்டதுக்கு அவங்க இன்னொரு இடம் அப்படி கை காமிச்சு விட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். ஸோ ஓகே, நான் வந்து தனியாக இருக்கலான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தனியாக டென்ட்டு போட்டேன். அண்ட் இங்கேருந்து சுற்றி பின்னாடி அந்த சைடு பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் வீடுங்க இருக்குது, ஒரு 10-15 வீடு பின்னாடி அங்கே இருக்குது. எதனா இஷ்யூனா கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, சீ யூ இன் அந்த குட் வீடியோ. பட் பை, டேக் கேர்.